இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஒளிங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜீவத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆவியானவர் இன்றைக்கு எதன் மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வராது என்பது அர்த்தமல்ல, வரும். ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனி சத்துவத்தை ஆண்டவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்கிற விசுவாச அடிப்படையிலே யார் தைரியமாக திடமாக இருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருடைய வல்லமைகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் அதை மேற்கொள்ள முடியாத ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறபடினால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஒரு பலவீனம் அல்லது ஒரு போராட்டம் அல்லது ஒரு கடன் பாரம், இப்படி எதே ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் பாரத்தோடு வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி. அப்படி சேதப்படுத்தாத ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிற காரியம். உலகத்தில் சீஷர்களை கர்த்தர் அனுப்பும்போது மத்திய சுவிசேஷம் 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்கிறார். அப்போ ஓநாய் விரட்டும், கடிக்க பார்க்கும், காயப்படுத்த பார்க்கும், சாப்பிடக்கூட பார்க்கும். ஆனால் அதுக்கு தப்பிதான் அந்த ஆடு ஜீவிக்கணும். அதை தப்பிக்கொள்ளும் முடியாத போக்கையும் அவர் உண்டாக்குகிற தேவன். அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே அடிக்கடி யோபின் புஸ்தகம் 5:7-7:1 நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லையா? மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான், போராடுபடி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க காலம் உண்டு. இதெல்லாம் நம்ம எப்பொழுதும் பார்க்குற காரியம். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால நாமும் நிச்சயமாக ஜெயம் பெறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இந்த அனுபவங்களை குறித்து சில காரியங்களை நாம் வாசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். முதலாவது சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அநேகர் யோவனிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார்கள். அப்பொழுது அவனை சொல்கிற வார்த்தை கவனிங்கள். லூக்கா சுவிசேஷம் 3:7 விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி ஜனத்தை பார்த்து சொல்கிறான். தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். பார்க்குறது ஜனத்தை தான் பார்க்குறான். ஆனால் அவனுடைய சுபாவம் அவனுடைய தன்மை அவிதமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் என்ன ஒரு அனுபவம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக மனுஷர்களுக்குள்ளே இந்த சர்ப்பத்தின் சுபாவங்கள், பாம்பின் சுபாவங்கள் இருக்கிறது. அதை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் என்பது தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். சங்கீதம் 58:4 வாசிக்கிறோம், சர்ப்பத்தின் விஷயத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 140:3 சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடின் கீழே விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஜெயம் எடுப்பது எப்படி, அதுதான் தெரிய வேண்டும். முதலாவது இதை மேற்கொள்வது எப்படி? என்னாகமும் 21:8 நாம் வாசிக்கும் போது அதில் மோசே நாட்களில் நடந்த சம்பவத்தை குறித்து நம்மளை வாசிக்கிறோம். ஜனங்களுடைய பாவம் மிகுதியானதுனாலே கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிவிடுகிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் அந்த சர்ப்பம் கடிச்சு செத்து போகிறாங்க. அப்போது ஜனங்கள் வந்து மோசேட்ட முறையிட, மோசே கர்த்தர் ஒன்று முறையிட ஆண்டவர் சொல்கிறார். 21:8 கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான். கடிக்கப்பட்டவன் நோக்கி பார்த்தா பிழைப்பான். அப்படினால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான்
இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் அதனுடைய வேகத்தினால் விஷயத்தினால் காயப்படுகிற விசுவாச பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்சி வேதாமத்தில் பிழைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமரவே எனக்கு கர்த்தர் பிள்ளைகளே, அப்படியானால் அந்த சத்துண்டிய அதிகாரத்திலையும் சத்துண்டிய வல்லமையிலிருந்து நம்ம ஜெயிக்கப்படுவதற்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் அப்போஸ்தலர் 28:5 நாம் வாசிக்கிறோம். சவுலுடைய கையில் ஒரு விசப்பூச்சி கவி தொங்கிக்கொள்கிறது. அப்போது அவன் உடனே அதை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பார்த்தீங்களா, உதறி போட்டான். அப்போ கர்த்தரிடத்தில் கண்டு வந்து விடுதலை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். சர்ப்பத்தை கம்பளை தூக்கப்பட்ட சர்ப்பம் அன்றைக்கு இன்றைக்கு மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு. அப்போ யார் யார் இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவினால் தீண்டப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களால் சேதமடைகிறாங்களோ, இயேசுவை நோக்கி பார்த்தார் அவங்களுக்கு விடுதலை. இன்னொரு அனுபவம், அது விஷம் ஏறப்படாதபடி உதறி போட்டால் அதில் விடுதலை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் அங்கே வாசிக்கிறோம். இரண்டாவது அனுபவமாக தேளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம், தேள்களையும் மிதிக்கவும் என்று சொல்லி. அந்த தேளின் அனுபவம் என்பது குறித்து வாசிக்கும் போது எசேக்கியேல் 2:6 விதமாய் நாம் வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலகவிட்டார். நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணாலும் அவங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவங்க முகத்துக்கு நீ கலங்கவும் வேண்டாம். உன் பாட்டுக்கு அமைதலாக இரு, நிதானமாக இரு, நீ பொறுமையாக இரு. அவங்க கலகவிட்டார், அவங்க பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க செய்துகிட்டே செய்தே இருப்பாங்க. அன்னை நீ பதில் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, அதை யோசித்து யோசித்து உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ அமைதலாக இரு, ஒன்று ஒன்று சேதப்படுத்தார். அவங்க கலகவிட்டார், எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, எதையாவது கிண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ அதை மனசில் போட்டால், நீங்கள் அதை உங்களுடைய சிந்தலை எடுத்துக்கொள்வீர்களானால் அது உங்களை வேதனைப்படுத்தும். அப்படி இல்லாதபடி அமைதலாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அதே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 5:13 நான் வாசிக்கும்போது, புத்திமான் இந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், அது தீமையான காலம். அப்படி தான் இருக்கும், கலக விட்டார் இல்லையா, அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் புத்திமானாகிய புத்தியாகிய இயேசு உடையவர்கள் என்ன செய்யணும், அமைதலாக இருக்கணும். இந்த புத்திமான் இந்த காலத்தில் மௌனமாக இருக்க கடவன். அதைத்தான் வாசிக்கிறோம். யோபின் புத்தகத்தை விட நீங்கள் வாசிப்பீங்கன்னா 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் பேசாமல் இருந்தால் அப்படின்னா அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, அதை கண்டுகிடாதீங்க. அந்த பக்கம் நீங்கள் ஒரு பிரச்சனையும் அதை எடுத்துக்கிடவே செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. அதைத்தான் வாசிக்கிறோம். இதே அனுபவத்தை மோசே வாழ்க்கையில், ஆரோனுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம். லேவிய ராகமம் 10:3 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோன் பேசாதிருந்தான், ஆரோன் பேசாதிருந்தான். அதே அதிகாரத்தில் 20 வாசிக்கும் போது மோசே அமைதியாயிருந்தான். பார்த்தீங்களா, அமைதியாயிருந்தான். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையுடைய நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படி ஆவிக்கிற வாழ்க்கையில் நமக்கு நஷ்டத்தை சேதத்தை உண்டாக்கக்கூடிய காயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எழும்புவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டுடை பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அமைதலாயிரு, பொறுமையாயிரு. அவங்க கலகவிட்டார், பேசிட்டு போகிறாங்க என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் 3:9 வாசிக்கிறாலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்படிலாம் சத்துரு பொல்லாங்கன் புறாமைக்காரன், அது மனுஷ ரூபத்தில் வந்தாலும் சரி, அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, நம்மளை வேதனைப்படுத்த பார்க்கும், நம்மளை காயப்படுத்த பார்க்கும். ஆனால் கர்த்தர் அதுலேயும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை மன உறுதியோடு திடனோடு நாம் செயல்படுத்த வேண்டும். அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், காரணம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். சேதப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கலை. அப்போ இந்த சத்துண்டை மேற்கொள்கிற காரியத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு கேத்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்கள்கிட்ட ஓடி போவான். பார்த்தீங்களா, நீ போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டாம், நீ மோதிக்கிட்டு நிற்க வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு முதல்ல. அது தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிறான்னு சொன்னாலே பிசாசுக்கு நம்ம எதிர்க்கிறோன்னு அர்த்தம். இன்றைக்கி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை எதிர்க்கிற சிலர்
பிசாசுடைய கண்ணில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். சோதனையில் வேதனையில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். கரணமில்லாத காயங்களில் அகப்பட்டுக் கொள்ள காரணம் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. என்றைக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ தேவனுடைய பாதுகாவல் நமக்கு உண்டு. அந்த பாதுகாவலை மீறி சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தேவனுடைய கரத்தை சார்ந்துட்டாங்க, அவங்க கத்துடைய பாதத்துக்கு போயிட்டாங்க, இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் ஓடி போவான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். லேவியராகமம் 26:7 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சத்துருவை துரத்துவின்னு சொன்ன உடனே நம்ம விரட்டிக்கிட்டே ஓடணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எதுக்கிறீங்கன்னு அர்த்தம், அதை துரத்துறீங்கன்னு அர்த்தம், அவன் ஆட்டோமேட்டிக்காகவே ஓட ஆரம்பிச்சிருவான். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்குது 2 ராஜாக்கள் 7:6 நான் வாசிக்கும்போது அங்கே விதமாக வாசிக்கிறோம். சீரிய ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பி வராங்க. அப்படி வரும்பொழுது நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால், இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்திய ராஜாக்களையும் எகித்திய ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்து அவர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சீரியரின் இராணுவம் செய்த காரியத்தை பாருங்க. இஸ்ரவேல் ராஜா நமக்கோடு கூட போர் வர்றதுக்கு மற்ற அநேக ராஜாக்களை, அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏத்தியர் ராஜா எகிப்தியர் ராஜா நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான், அதனால் அந்த படையில் நம்ம நிற்க முடியாதுன்னு சொல்லி தங்களுடைய ஆயுதங்கள் தங்களுடைய சகல வஸ்துகளை விட்டுவிட்டு அவர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நான் யோசிங்க, அங்கே படம் ஒன்றும் வரல, ஆண்டவர் இறைச்சலை தான் உண்டாக்கினார் பார்த்தீங்களா. அந்த இறைச்சலை உண்டாக்கினார் என்றாலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இறைச்சலை கேட்ட உடனே அப்படியே போட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஜெயம் கிடைப்பதை நாம் அதில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 4:22 நாம் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசபாத் ராஜாவுடைய நாட்களில் நடந்த சம்பவத்தை நாம் அதில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, நன்றே கவனிங்க, சத்துக்கள் வராங்க, யுத்தத்தில் எழுப்பி நிற்கிறாங்க, அந்த யுத்தத்துக்கு முன்னால் அவர்கள் பாடி துதி செய்த பொழுது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலி தேசத்தரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க மூணு பேரும் சேர்ந்து கட்டுடைய ஜனங்களோடு யுத்தம் பண்ண வந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே யுத்தத்தை ஒருவருக்கு விரோதமாக எழும்படியான காரியத்தை கர்த்தர் செய்து விட்டார். நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன ஆச்சரியமான தேவன். ஆனால் தான் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்துக்கள் வருவாங்களா, வருவாங்க. புறமைக்காரர் வருவாங்களா, வருவாங்க. தேவையில்லாமல் பேசுவாங்களா, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன், கர்த்தர்களுக்கு ஆயுத்தம் பண்ணுகிற தேவன். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், எல்லா காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதைத்தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறது போல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வல்லமை கர்த்தர் கொடுக்குறார். சர்ப்பங்கள், தேள்கள், சத்துண்டி கிரைகள் நமக்கு விரோதமாக எழுமும். இவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறதுனால ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் சுபாவத்தோடு கூட ஆவினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள், அதே போல் தேழு போல குட்டுகிற, எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருப்பாங்க, குட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்தாலும் நீங்கள் அமைதலாய் நிதானமாய் தேவனுக்கு கீழ்ப்படி அமர்ந்துருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம், இறைச்சலை உண்டாக்கி விரட்டுகிற தேவன். அதேபோல் அவங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் ஒரு யுத்தத்தை உண்டாக்கி அதில் அவர்கள் விழுந்து போகிற நிலைகளை பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனால் பிரச்சனை வராது, யாரும் நமக்கு ஒருவர் வரமாட்டாங்க மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். நாம் ஜெபிப்போமா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேன்னு இருப்பதற்கு ஆயிஸ்தோத்திரம்.
ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற மக்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கு உட்பட்டு தங்களை அர்ப்பணித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.